கோபுரம் பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாணமாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம். பொதிகை மலை உச்சியில் புறப்படும் தென்றல் நம் உடலையை குளிர்விக்கின்றது. வான் உயர்ந்த கோபுரமும் அழகழகான சிற்பமும் நம் உள்ளத்தை குளிர்விக்கின்றது. பக்தி பரவசம் நம் அந்தராத்மாவை குளிர வைக்கின்றது. இப்படியாக காசிக்கு நிகரான ஒரு திருக்கோவில், இப்பிறந்தால் இருந்தால் இறந்தால் முக்தி தரும் அருமையான திருக்கோவில், பக்தி பாவத்துடன் பராக்கிரம பாண்டியன் கட்டிய தென்காசி விஸ்வநாதர் கோவிலைத்தான் இந்த பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். வாருங்கள், குற்றால சாரலோடு பயணிப்போம். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411225. தென்காசி அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுக்குள்ளதான் ஒரு பரவசம் வருது இல்ல, அந்த பொதிகை மலை காற்று, அந்த குற்றாலத்தின் சாரல், அங்கே தென்படும் பறந்து விரிந்த பசுமையான காட்சிகள், இதையெல்லாம் பார்த்து கொண்டே நம்ம போனோம் அப்படின்னா அந்த தென்காசி கோவில் கோபுரம் நம்மை வாவென்று அழைக்கும். பிரம்மாண்டமான கோபுரம். நம்ம பராக்கிரம பாண்டியன் என்ன நினைச்சாராம் அப்படின்னா, காசிக்கு இணையான ஒரு கோவிலை கட்டணும்னு நினைச்சாராம். என்ன கதை பராக்கிரம பாண்டியன் கதை என்ன? பராக்கிரம பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒரு மன்னன், பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர். விந்தன் கோட்டை, அதாவது இன்னைக்கு தென்காசிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஊர் அது, விந்தன் கோட்டை அப்படிங்கிற ஊரில் தான் அவனுடைய தலைமை இடமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சின்றிருக்கான். ஒரு அரசனாக இருந்தாலும் சிவனிடம் மிகப்பெரிய பக்தியை கொண்ட ஒரு சித்தன் அவன். அதனால் அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவனுடைய குலதெய்வம் வந்து முருகன். அந்த முருகன் வந்து அவனுக்கு ஒரு குளிகை கொடுக்குறாராம். அந்த குளிகையை வச்சுட்டு இவனால் என்ன பண்ண முடியும்னா, நினச்ச மாத்திரத்தில் அவனால் எங்கே வேணால் போக முடியும். அதுக்காக அவன் ஏதோ வெளிநாடுகளுக்கெல்லாம் போகணும், ஏதோ சுற்றுப்பயணம் செய்யணும்னு நினைக்கலைங்க. தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் அவன் நேரே சென்று கங்கை கரையோரம் இருக்கும் காசி விஸ்வநாதரை தரிசிப்பானாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த விந்தன் கோட்டைக்கு வந்துடுவலாம். வந்துட்டு தன்னுடைய அரச வேலைகள் எல்லாம் பார்ப்போம். அதாவது என்ன சொல்வாங்க, நம்முடைய கீதையில் சொல்வோம் இல்லையா, கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய கடமையை சிறிதும் வழுவாமல் செய்வது, அதே நேரத்தில் இறைவனிடம் பரிபூர்ண பக்தியை வைப்பது அப்படிங்கிறது தானே அந்த காலத்தில் எல்லாருமே கொண்டிருந்த ஒரு கோட்பாடாக இருந்தது. அப்படி தான் இந்த பராக்கிரம பாண்டியனும் வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு அவனுடைய மனைவி கேட்குறா, நானும் அந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டாமா, என்னையும் ஒரு தடவை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு முறை மனைவியை கூட்டிகிட்டு போகிறான். அந்த மனைவியை கூட்டிட்டு போகும்போது இதுக்கு என்ன தோன்றதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு சிவலிங்கத்தை நாம் எடுத்துன்னு வந்து நம்ம ஊரில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு தோன்றது. ஒரு சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரான். வரும்பொழுது ஒரு நல்ல பெரிய ஒரு வனாந்திர பகுதியில் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு உரிய பிரச்சனையில் அந்த மனைவி சிக்கிக்கிறா. அதனால் அவர்களால் 3-4 நாட்கள் அங்கேருந்து நகர முடியல. அப்படி நகர முடியலை அப்படின்ன உடனே இவன் வந்து அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு அவன் வந்து தன்னுடைய தினசரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த காலம் முடிஞ்சு அவங்க கிளம்பணும் அப்படின்னு நினைக்க போது அந்த சிவலிங்கத்தை தூக்கவே முடியலையாங்க. அந்த சிவலிங்கம் அங்கேயே இருக்கிற அப்படியே மன்னன் அதிர்ந்து போறான். நான் என்ன தப்பு பண்ணினேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து விதிர் விதிர்த்து போயிடுறான். ஏன்னா அவன் ரொம்ப பெரிய சிவபக்தன். இந்த சிவன் தன்னோட வர விரும்பல அப்படின்னு அந்த அவனால எப்படி பொறுத்துக்க முடியும்? அப்ப என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு அசரீரி கேட்கறதான், கவலைப்படாத, என்னை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணு, இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படிங்கிறார். அங்கே அவன் ஒரு கோவிலை எழுப்புகிறான். அதுதான் சிவகாசியம். அந்த சிவகாசியில் நந்தவனத்துக்கு நடுவில் நாம் இப்போ யோசிக்க முடியுமா, நம்ம பட்டாசு தொழிற்சாலைக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளுமாக இருக்கும் அந்த சிவகாசி நந்தவனமாக இருந்ததும். அந்த காலத்தில் அந்த நந்தவனத்துக்கு நடுவே சிவகாசியில் சிவனுக்கு ஒரு கோவில் கட்டுறான். கோவில் கட்டிட்டு இவன் இங்கே விந்தன் கோட்டைக்கு வந்த பிறகு இவன் மனசு சரியாகவே இல்லைங்க. அதாவது நான் நம்ம ஊரில் ஒரு சிவன் கோவில் கட்டணும்னு நினச்சேனே, இந்த ஊரில் கட்ட முடியாமல் போயிடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் சிவபெருமான் வந்து தன்னுடைய பக்தனை வந்து அப்படியே வேதனைகளை விட்டு அவர் ஒரு நாளைக்கு அவருடைய கனவுல தோன்றி, நீ கவலைப்படாத, உன்னுடைய அரண்மனையிலிருந்து ஒரு எறும்புகள் சாரி சாரியா போகும், அந்த எறும்புகள் எங்க போறதுங்கிறத பார்த்துட்டே நீ அதை பின்தொடர்ந்து போ, அது போய் எங்க நிக்கிறதோ அந்த இடம் எனக்கு கோவில் கட்டுவதற்கு உகந்த இடம்ங்கிறான். மன்னனுக்கு இருப்பே கொள்ளல, துள்ளி குதிச்சு ஏந்துக்கிறான். அவனுக்கு எறும்புகள் கண்களில் படுகின்றன. அந்த எறும்புகளை பின்தொடர்ந்தே போகிறான். போனால் ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு தென்காசி கோவில் இருக்கும் இடத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் கண்ணில் படுகிறது. அப்படியே சிவனே சிவனேன்னு போற்றி பாடி பரவசப்பட்டு போகிறான் அந்த மன்னன், அந்த பராக்கிரம பாண்டியன். உடனடியாக அந்த இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த இடத்தில் எழும்பியது தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கும்
தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில். கோபுரம் பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். மஞ்சள் குங்குமம் நாளே நினைவுக்கு வருது கோபுரம் தான். கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசமாவு. கோபுரம் பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். கோவில் கல்வெட்டில் இருக்கிறபடி என்னென்னா, 1445 ஆண்டு பராக்கிரம பாண்டியன் வந்து அந்த கோவிலினுடைய ராஜகோபுரத்தை ஆரம்பிக்கின்றான். அவனுடைய தம்பி சடையவர்ம குலசேகர பாண்டியன் 1505 ஆண்டு இந்த கோவிலின் முழுமையான திருப்பணிகளை முடித்து அந்த கோவில் வழிபாட்டிற்கு வந்ததாக தல வரலாறு கோவில் கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான ஆலயம். ஏராளமான கல்வெட்டுகளையும் குறிப்புகளையும் சரித்திர சாட்சியாக கொண்ட கோவில் இது. சிவபெருமானுக்கு மன்னர்கள் வழங்கிய நிலங்கள், தோப்புகள், ஆபரணங்கள், நில எல்லைகள், அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கல்வெட்டில் இருக்குங்க. இன்றைக்கி நாம் வந்து இந்த கோவில் சொத்து குலநாசம்னு நமக்கு தெரிஞ்சாலும் எத்தனையோ தவறுகள் நடக்கிறது. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஓலைச்சுவடியிலையோ எழுதி வைக்கலை. எல்லாவற்றையுமே கல்வெட்டில் பொறித்து இதெல்லாம் இந்த கோவிலினுடைய சொத்து அப்படின்னு மன்னர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மன்னர்கள் அந்த காலத்தில் தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மக்களை காப்பாற்றக்கூடியவன் தான் அல்ல, இந்த மகேசன் தான் அப்படின்னு நினச்சதுனால்தான் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடுகளை அவர்களால் செய்ய முடிஞ்சது. இந்த கோவிலின் மூலவர் பெயர் அருள்மிகு காசி விஸ்வநாதர், அம்பாள் அருள்மிகு உலகம்மன். விஸ்வநாதன் அப்படின்னாலே உலகத்தை ஆள்பவன் அர்த்தம். அதனால் அம்பாளுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா உலகம்மன்னு பேர் வச்சுட்டாங்க. தீர்த்தம் சகஸ்டநாம தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், காசி கிணறுன்னு நிறைய இருக்குது. தல விருட்சம் செண்பக மரம். அதாவது இந்த பாண்டியன் வந்து பார்க்கும்பொழுது இந்த இடம் செண்பக காடாக இருந்துதான். அந்த இடத்துல செண்பக மரமே இந்த கோவிலினுடைய தல விருட்சமாக மாறிவிட்டது. இந்த கோவிலில் வந்து யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து அந்த கோவிலினுடைய தல வரலாறுல படித்தோன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. இந்திரன், மைனாகம், நாரதர், அகத்தியர், மிருகண்டு முனிவர், வாலி, கண்ம முனிவர், இப்படின்னு எல்லாரும் வழிபட்டாங்களாம். நந்தியோட அவதார தலமே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாகித முனிவர் அப்படிங்கிறவர் குழந்தை வரம் வேண்டி இங்கே பயன் பெற்றார் அப்படின்னு தலவரலாறு சொல்கிறது. திருக்கோவிலை கட்டிய பராக்கிரம பாண்டிய மன்னனுக்கு உற்சவர் சிலை சுவாமி சன்னதியில் இருக்குது. கோவில் திருவிழாக்களுக்கு தலைவராக அம்மன்னனும் மதிக்கப்பட்டு அவனுக்கு முதல் மரியாதை செய்யப்படுகின்றது. இந்த கோவிலில் வந்து சிலைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது இந்த கோவிலை கட்டும்பொழுதே இந்த பராக்கிரம பாண்டியன் 8 பிள்ளையார் கோவிலையும் 8 திருமடங்களையும் நிறுவினானான். இந்த கோவில் அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன, நம்முடைய உணர்வுகளுக்குள் வருவது என்ன அப்படின்னா அந்த கோவிலினுடைய பொதிகை மலை தென்றல் தான். அதை வந்து நம்ம அந்த கோவிலில் போய் நின்று பார்த்தா தான் நாம் அதை அனுபவிக்க முடியும். அதாவது இந்த கோவிலினுடைய அந்த பெரிய ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காற்று கோபுரவாசலுக்குள் நுழையும் பக்தர்களுக்கு எதிராக மேற்கிலேருந்து கிழக்கா வீசி வரவேற்கிறது. கோபுரவாசலை கடந்து நாம் உள்ளே போகும் பொழுது கோபுரவாசலிலிருந்து இறங்கும் இடத்துல காற்று சுழன்று வீசுவது போல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படியே நாம் உள்ளே போனோம் அப்படின்னா காற்று நம்மை பின்புறமாக தள்ளி கோவில் உள்ளே அப்படியே வந்து பின்புறமாக தள்ளி அனுப்புவது போன்ற ஒரு உணர்வு வரும். அதாவது இன்றைக்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏர் கட்டன்லாம் போட்டு ஒரு இடத்துலையோ ஒரு கடைக்குள்ளேயோ நுழையணும் அப்படிங்கிறதே ஒரு நமக்கு வந்து ஒரு சிலுசிலுப்பு ஏற்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அது இயற்கையாகவே அமைந்த திருக்கோவில் அப்படின்னா இந்த திருக்கோவில் தான் சொல்லணும். அதற்கு இரண்டு விஷயங்கள் வந்து காரணமாக இருக்குது. இல்லை சொல்லப்போனால் மூன்று விஷயங்கள்னு கூட ஒன்று சொல்லலாம். ஒன்று அந்த டெக்னாலஜி எவ்வளவு அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த காற்று வரணும், இந்த பக்கத்துலேருந்து வரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட கோபுரம் உயரமான ஒரு இடம் இருக்கணும், அதற்கு பிறகு கணவாய் மாதிரி ஒரு இடம் இருக்கணும், அப்போ தான் அந்த காற்று வரும் அப்படிங்கிறத அந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்க யோசித்த ஒரு விதம். இரண்டாவது அந்த ஊரினுடைய இயற்கையான சூழல். பொதிகை மலை இருக்குது, மலை பிரதேசமாக இருக்கிறது, இந்த பக்கம் குற்றாலம் இருக்கின்றது, அந்த இயற்கையான சூழல் அமைந்தது. மூன்றாவது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் உணர்வது நம்முடைய பக்தி பாவம். இது எல்லாமாக சேர்ந்து கொண்டுதான் அந்த இடத்துல இப்படி ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. அதாவது 17வது நூற்றாண்டில் கோவிலில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டுதான், அதனால கோபுரமெல்லாம் மொட்டை கோபுரமாக ஆயிடுதான். ஆனால் சமீப காலங்களில் 1963 வந்து கோபுர ராஜகோபுர திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டு 1990 180 அடி உயர பிரம்மாண்டமான இந்த கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வரலாற்று செய்தி.
பராக்கிரம பாண்டியன் யோசிச்ச பொழுது கங்கை கரையில ஒரு கோவில் இருந்தது, நம்ம ஊர்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்ச போது ஒரு ஆற்றங்கரையில இருக்கணும்னு யோசிச்சிருப்பான் இல்லையா. இது வந்து ஒரு சிற்றாறு அப்படிங்கிற ஒரு ஆற்றின் கரையில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலினுடைய விசேஷங்கள் என்ன? இது ஆகம விதிப்படி எல்லா சிவாலயங்களுக்கும் உரிய அதே மாதிரியான பூஜைகள் உண்டு, ஆகம பூஜைகள் உண்டு, ஆறு கால பூஜை உண்டு. மாசி மக பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. புரட்டாசி நவராத்திரி குழு திருவிழாவும் ஐப்பசி திருக்கல்யாணமும் ஆவணி மூல தெப்போற்சவும் தை அமாவாசை பத்திர தீப திருவிழாவும் ரொம்ப மிக மிக முக்கியமான திருவிழாக்கள். ஐப்பசி திருக்கல்யாணம் அப்படிங்கிறது விசேஷமாக கொண்டாடப்படுறதுங்க. அதாவது இந்த திருமண பிரார்த்தனையாக கூட சொல்கிறாங்க. காசி விஸ்வநாதருக்கும் அந்த உலகம்மனுக்கும் நடைபெறும் இந்த திருக்கல்யாணத்தில் பங்கேற்றுக் கொண்டால் அதில் வந்து நாம் ஏதாவது ஒரு பொருளை வந்து காணிக்கையாக செலுத்தி அதில் நாம் பங்கேற்றுக் கொண்டோம் அப்படின்னாக்க கட்டாயமாக திருமண பாக்கியம் கைகூடும் அப்படின்னு பக்தர்கள் பரிபூர்ணமாக நம்புகின்றார்கள். சிவபெருமானின் ஸ்வரூபமே இந்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாடான ஒரு ஸ்வரூபம் தான். அதை பற்றி நிறைய உட்கருத்துக்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆன்ம அறிவு வேண்டும். ஆனால் எல்லோரும் எப்படி பிரார்த்தனை செய்து கொண்டார்களோ, எப்படி சிவபெருமானை நெக்குருகி வேண்டிக் கொண்டார்களோ, அப்படி நம்ம பிரார்த்தித்து கொண்டாலே போரும் அந்த சிவபெருமான் அந்த தன்னுடைய வெளிப்பாட்டை நமக்கு உணர்த்துவார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இப்படி ஏகனாய் அநேகனாய் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை விஸ்வநாதராக, தென்காசி விஸ்வநாதராக, உலகம்மையாக அம்மனை வேண்டிக் கொண்டு தென்காசி திருத்தலத்திலிருந்து பிரிய மனமில்லாமல் கிளம்புகின்றோம். உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். Authentic home food delivered daily.